அந்த வகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், ஐயன் நஸ் கைரன் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நபியே நாயகமே, மனிதர்களிலே சிறந்த மனிதர், மனிதர்களிலே நல்ல மனிதர் நாம் யாரையோ அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களிலே நல்லவர் சிறந்தவர் என்று யாரை அடையாளப்படுத்தினார்கள் என்றால், மன் தால உமரு, யாருக்கு உலகத்தில் நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டு வஹஸுன அமலுஹு, அவன் நல்ல அமல் செய்து கொண்டிருக்கிறார், அவனுடைய செயற்பாடுகள் நல்லதாக இருக்கிறது, மக்கள் பேசுகிறார்கள் நல்ல மனிதர் நல்லதை செய்கிறார், நல்லதை பேசுகிறார், மக்களோடு மக்களாக சேர்ந்து வாழுகிறார் என்று பேசப்படுகின்ற அளவுக்கு நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டு நல்ல செயற்பாடுகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறதா, இவர் மனிதரிலே நல்லவர் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். மீண்டும் அந்த மனிதர் ஃபஐயுன் நாஸி ஷர்ரன் யா ரசூலல்லாஹ், அப்படி என்றால் மனிதர்களிலே கெட்ட மனிதர் யார் என்பதாக கேட்கிற பொழுது சொன்னார்கள், மன் தால உமரு, யாருக்கு உலகத்தில் அல்லாஹ் நீண்ட நெடிய காலம் வாயில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீண்ட காலம் உலகத்தில் வாழுகிறான், அவனுடைய அமல் கெட்டுவிட்டது, மோசமான வேலை, மோசமான பழக்க வழக்கம், மோசமான செயற்பாடுகள், நீண்ட காலம் உலகத்தில் 80 கடந்து 90 கடந்து உலகத்தில் வாழுகிறான், அவருடைய செயற்பாடுகள் மிக மோசமாக இருக்கிறது என்றால் இவன் மனிதர்களிலே மிக கெட்டவன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நன்றியார்களே, உலகத்திலே வாழுகின்ற நாம் நமக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட ஒரு நாளிலே அல்லாஹ்வுடைய அந்த அஜல் வந்துவிட்டால், நம்முடைய அஜல் வந்துவிட்ட நேரத்திலே உலகத்தை விட்டு நாங்கள் பிரிந்து செல்ல வேண்டும். நம்மோடு கூட இருந்த சொத்து செல்வங்கள், நமது குடும்பங்கள் அனைத்தும் நம்மை விட்டு பிரியவிருக்கின்றன. அந்த நேரத்திலே நாம் இந்த உலகத்திலே மனிதன் என்ற ரீதியிலே நாம் எனக்காக மாத்திரம் அல்லாமல், நான் மாத்திரம் என்ற அடிப்படையில் இல்லாமல், நான் எனக்காக, என் மனைவிக்காக, என் குடும்பத்துக்காக என்ற நிலையில் அல்லாமல், சமூகத்துக்காக, மற்றவர்களுக்காக, அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த நிலைப்பாட்டில் என்னால் 4 பேர் நான் யாருக்கும் பயனுள்ளவனாக பிரயோசனம் உள்ள நிலையிலே என்னுடைய உலக வாழ்க்கை அமைந்துவிட்டு நான் மரணித்து விட்டால், நான் மரணித்த மண்ணறையில் இருந்தாலும் என்னுடைய செயற்பாடுகளை உலகம் பேசிக் கொண்டிருக்கும், சமூகம் பாராட்டிக் கொண்டிருக்கும், அதனூடாக என்னுடைய மண்ணறைக்கு சதக்கத்துன் ஜாரியா என்ற நிரந்தர நன்மைகள் வந்து சேரும் என்பதில் சந்தேகமில்லை. அதனால மனிதன் என்பவன் அவன் ஒரு தனி மனிதனாக தன்னலம் இல்லாத நிலையில், அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, சுயநல பார்வையோடு பொதுநல பார்வையோடு வாழ வேண்டிய ஒருவன் தான் உண்மையான முஸ்லிம். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, தான் பசித்திருக்கிறார்கள், சஹாபாக்களுடைய வரலாறுகளை படிக்கையிலே தான் பசித்திருக்கிறார்கள், அதே நேரத்தில் தனக்கு இருந்த உணவு, தனக்கு கிடைத்த உணவு அது அடுத்தவன் உண்ணட்டும், மற்றவர் புசிக்கட்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை இருந்ததாக நிறையவே வரலாறுகளை படிக்கிறோம், பிறட்டுகிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த நிலையிலே ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை இருக்கிறது, அது வரலாறாக இருக்க வேண்டும். நான் எனக்காக மாத்திரம் அல்லாமல், என் குடும்பத்துக்காக மாத்திரம் அல்லாமல், என்னை சேர்ந்தவர்களுக்கு மாத்திரம் அல்லாமல், பொதுநல பார்வையோடு, சமூக அக்கறையோடு, சமூக உணர்வோடு வாழ்வதிலே தான் நாளை மரணித்த மண்ணறையில் நான் இருந்தாலும் எனக்காக துஆ செய்யக்கூடிய ஒரு சமூகத்தை நான் உருவாக்கிவிட்டு செல்லக்கூடிய நிலையிலே தான் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை, உலக வாழ்க்கை அமைய வேண்டும். அந்த நிலைப்பாட்டிலே தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை அமைந்திருந்தது என்பதனை நிறையவே வரலாற்றிலே நாங்கள் படிக்கலாம். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருன் நாஸி, மனிதர்கள் நல்லவர் யார் தெரியுமா, அன்ஃபஉஹும் லின்நாஸ்,
மற்ற மக்களுக்கு அடித்த மனிதனுக்கு பயன் உள்ளவனாக பிரயோசனம் உள்ளவனாக இருப்பவன் யாரோ அவர் தான் மனிதர்கள் நல்லவர் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, பாதையிலே செல்லுகின்ற நேரத்திலே அந்த பாதையிலே அது எனக்கு அல்ல அடுத்தவனுக்கு நோவினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருளை அகற்றி விடுவது இமாமத்துல் ஆதா ஹதீஸ் தரீ இஸ்லாம் பேசுகிறது. இதனை பற்றியெல்லாம் பாதையிலே மற்றவனுக்கு அடுத்த